விஜய் அவர்களை பற்றி நான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் வந்து தலைவா படத்திலிருந்து பல நேரங்களில் பல அரசியல் கருத்து, அது ஜனநாயக உரிமை, யாரு வேணாலும் அரசியல் பேசலாம், அரசியல் கருத்துக்கள் கூறுவது உரிமை, நான் வந்து தவிர்க்க மாட்டேன். ஆனால் இங்கே சொல்லணும்னு இருக்கு, நீங்கள் வந்து தன்னுடைய படத்தை வந்து ஒரு சென்சேஷனாக ஆக்குறதுக்காக, ஒரு பரபரப்பு உண்டாகிறதுக்காக போய் கடைசி ஒரு படம் பிகில்னு ஒரு படத்தை பிடிச்சாரு, அதில் போய் அந்த என்ன ஆடியோ ரிலீஸ் இல்லாத ஆடியோ ரிலீஸில் போய் பேசுகிறாரு, யார் யார் எங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சா கரெக்டாக கொஞ்சம் சொல்கிறாரு. இடைத்தேர்தல் மக்கள் கட்டதான் வச்சுருக்காங்க கொண்டு போய், அப்போ அவர் ஏற்றுக்கிறாரா? ஃப்ளெக்ஸ் பேனர் விஷயத்துலையும் சொன்னார், இல்லை அடித்தவனை விட வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் அடித்தவனை போய் பிடிக்கிறத விட யார் வைக்க சொன்னானோ அவனை பிடிக்கலையே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சொன்னார். அதே இடத்துல தான் இப்போ அந்த ஒரு குழந்தையும் இவரோட ரசிகர் மடத்தை சேர்ந்தவர் தான் அதான் படத்தை வந்து ஒரு பரபரப்பான ஓப்பனிங் கொடுக்கணுங்கிறக்காக வந்து பேசுகிறாரு. அதான் அவர் வழியிலேயே வர்றாங்க. அப்போ நீங்கள் இடைத்தேர்தல் ரெண்டு முடிவுகளுமே அவருக்கு நல்ல பாடத்தை கொடுத்துருச்சுல, மக்கள் யாரை எங்கே வச்சுருக்காங்க நல்லா வச்சுருக்காங்கன்னு அவரே புரிஞ்சிருப்பார் நினைக்கிறேன், திரு விஜய் அவர்கள் புரிஞ்சிருப்பார். இன்னொன்று சார், மக்களும் வந்து நம்ம மக்கள் பொறுத்தவரையும் இப்போ சமூக வலைதளங்களாகட்டும் எல்லாத்தையும் கருத்து சொல்கிறாங்க. கருத்து சொல்கிறக்கூடிய பெரும்பாலும் நினைக்கிறாங்கன்னா அவர்கள் ஏதோ சமுதாயத்திற்கு வெளியே இருந்து சமுதாயத்தை பார்க்குற மாதிரி நினைக்கிறாங்க. தானும் சமுதாயத்தில் ஒருத்தருங்க தான். இன்றைக்கி சுபஸ்ரீ இருந்ததுக்கு திரு விஜய் வந்து பார்த்தாரா? பார்க்கல. இந்த குழந்தை அஞ்சு நாள் சுஜித் இருந்துச்சு வந்து பார்த்தாரா? சுபஸ்ரீ விவகாரத்திற்கு பார்த்தார், ஆனால் வந்து சுஜித் விவகாரத்துலேயோ அந்த குழந்தையினுடைய போய் விடுதலைக்கு போய் பார்த்தாரு சார். கருத்து எல்லாம்னு சொல்லலாம் சார். நான் சொல்கிற அரசியல் ஆசை ஒருத்தருக்கு இருந்திருந்தாருன்னா அந்த கடத்துக்கு போகணும், கடத்தில் மக்களுடைய பிரச்சனையை பார்க்கணும். இன்றைக்கு வந்து எவ்வளோ புயலில் வந்து இன்றைக்கி தஞ்சாவூர் பாதிக்கப்பட்டுச்சு, கன்னியாகுமரி ஓக்கி புயலில் பாதிக்கப்பட்டுச்சு, எத்தனை போய் உணவு பேர் குரல் கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் துணை நின்றுருப்பாங்க, எத்தனை பேர் மீட்பு பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு சினிமாங்கிற ஒரு கேமராக்குள்ள உள்ள போகுது, மக்களை வந்து மயக்க பார்க்குறாங்க. இவங்களாம் மக்கள் தான் மாறணும். நான் வந்து விஜய குறை சொல்ல மாட்டேன் சார், நான் வேறு எந்த நடிகை குறை சொல்ல, மக்கள் மாறணும். இது போன்ற ஒரு வெறித்தனமான மக்கள் இருக்க வரையிலும், ரசிகர்கள் இருக்க வரலும், எப்படி மக்கள் மாற போகிறாங்க? இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு என்ன சார் பண்ணுறாங்க? நடிகர்கள்லாம் தங்களுடைய வர வருமானத்தில் நடத்திட்டங்கிற பேரில் பண்ணி டேக்ஸை வந்து குறைச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். டேக்ஸ் கட்டுறதை குறைச்சிக்கிட்டு தங்களுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் நடிகர்கள்லாம் வந்து நீங்கள் நிதியுதவி பண்ணுறாங்கன்னு இது பண்ணுறாங்க சார், டேக்ஸ் எழுதுறாங்க. நாங்கள் இத்தனை வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும், ஊனமுற்றோர்களுக்கு இவ்வளோ பண்ணணும், நாங்கள் வந்து ஏழை மக்களுக்கு இவ்வளோ பண்ணணும், குழந்தைகளுக்கு பண்ணணும், கல்விக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கட்டக்கூடிய டேக்ஸில் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து இவங்களாம் எக்ஸம்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. சொல்லுங்கப்பா, திரு இவரு சொல்கிறாரு, விஜய் பேசுகிறாரு, வெளிப்படுத்தன்மை பேசுகிறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு சொல்ல வேண்டியதானே அவரு? இவ்வளோத்தனை கோடி நான் சம்பளம் வாங்குறேன், இவ்வளோ கோடி நான் டேக்ஸ் கட்டணும்னு சொல்ல வேண்டியதானே? இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? இன்றைக்கி அரசியல்வாதி நாங்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டோன்னா எங்களுடைய அத்தனை சொத்தையும் நாங்கள் வெளிப்படையே காட்டுறோம். இது விஜய் அவர் காட்ட முடியுமா? அரசியல்வாதி குறை அரசியல் உள்ள வந்து அரசியல்வாதி குறை சொல்லுங்க, வெளியிருந்து ஏன் என்னை மட்டும் சொல்ல, எந்த அரசியலையும் குறை சொல்லாதீங்க. அது வந்து திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தமாக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், விஜய் யாரையும் குறை சொல்ற ஒரு தகுதியே கிடையாது. அவர்கள்லாம் ஒரு அரசியலுக்கு வாங்க, அரசியல் பற்றி பேசுங்க.